காலை செய்திகளுக்காக ரேவதி. ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மறுசீரமைப்பு அவசியம், பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தல். இன்றுடன் முடிவடைகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர், 176 புதிய அறிவிப்புகள் வெளியீடு. காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடகத்துக்கு எதிர்ப்பு, டெல்டா மாவட்டங்களில் இன்று ரயில் சாலை மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடியடி. ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு ஏராளமான வீரர்களை அனுப்பும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற உலக அமைதியை வலியுறுத்தும் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார். உலகிலேயே ஐநா அமைதி நடவடிக்கைகளுக்கு 180,000 வீரர்களை அனுப்பியுள்ள நாடு இந்தியா என பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளில் மொத்தம் 161 வீரர்களை இந்தியா இழந்திருப்பதாக கூறிய பிரதமர், அமைதி நடவடிக்கைகளுக்காக கூடுதலாக 850 வீரர்களை இந்தியா அனுப்ப உள்ளதாக அறிவித்தார். இந்தியா போன்று ஏராளமான வீரர்களை அமைதி நடவடிக்கைகளுக்கு அனுப்பும் நாடுகளுக்கு ஐநா அவையில் தீர்மானித்தல், உயர்நிலை நிர்வாகம் போன்றவற்றில் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என சுட்டிக்காட்டிய பிரதமர், இதை மேற்கொள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் மேலும் வலுவாக செயல்பட இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப தலைநகரமான சிலிகான் வேலிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். தலைசிறந்த கணினி நிறுவன தலைமை செயல் அலுவலர்கள் பங்கேற்ற மாநாட்டில் பேசிய மோடி, டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் பங்கு பெற அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். பின்னர் நியூயார்க் திரும்பிய மோடி அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்தார். இதனையடுத்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மோடி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவி பெற அமெரிக்கா ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் மோடி குறிப்பிட்டார். President and I share uncompromising commitment on climate change without affecting our ability to meet the development aspirations of humanity. In India, to aid 175 gigawatt of renewable energy by 2022, we are undertaking in the spirit of our culture and tradition, but also because of our commitment to the future of this planet. பின்னர் பேசிய அதிபர் ஒபாமா, அமெரிக்கா இந்தியா இடையே நல்லுறவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக தெரிவித்தார். பொருளாதாரம் பாதுகாப்பு தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக ஒபாமா கூறினார். We agreed that this is a critical issue for the world, that all of us have responsibilities. We are encouraged by the aggressive nature of President Modi's commitment to clean energy, and what I indicated to the Prime Minister is that I really think that India's leadership in this upcoming conference will set the tone not just for today but for decades to come. இந்தியாவின் நீண்டகால கோரிக்கையான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கிடைக்க அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா அவை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஒபாமா, பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன், பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒல்லாந்த் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப், இந்த மூன்று தலைவர்களுடனான பிரதமர் மோடியின் சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது இந்த நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கு மேலும் வலு சேர்க்கும் என கூறினார். There was also a discussion on the bilateral investment agreement, which, as you know, has been pending with the EU. 15 rounds of talks had been held, but then because 700 of our drugs were stopped on the complaint of one inspector, basically the whole process became suspended. And Prime Minister said that we would like this process to continue and for this avoidable irritant to be resolved as soon as possible.
இந்திய ராணுவத்திற்காக 19,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள் வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அண்மையில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர்கள் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. இதில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து ராணுவ ஹெலிகாப்டர்கள் வாங்குவது தொடர்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தற்போது அமெரிக்காவில் மோடி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி 19,800 கோடி ரூபாய் மதிப்பில் 22 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் 15 சினூக் கனரக ஹெலிகாப்டர்களும் போயிங் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படுகிறது. இதனை அறிவித்த மத்திய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் சிதன் சுகர், ஒப்பந்தத்தின்படி 3 அல்லது 4 ஆண்டுகளுக்குள் போயிங் நிறுவனம் ஹெலிகாப்டர்களை ஒப்படைக்கும் என கூறினார். அயர்லாந்து மற்றும் அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி நியூயார்க்கிலிருந்து தனி விமானம் மூலம் தில்லிக்கு புறப்பட்டார். அவரை இந்திய தூதரக உயர் அலுவலர்கள் வழியனுப்பி வைத்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. இதில் 176 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கியது. முதல்வர் ஜெயலலிதா பேரவை நடைபெற்ற ஒரு சில நாட்கள் தவிர மற்ற நாட்களில் விதி எண் 110 கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். கடந்த 28ஆம் தேதி வரை 176 புதிய அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டதாக பேரவைத் தலைவர் தனபால் தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக உறுப்பினர்கள் இடைநீக்க உத்தரவு காரணமாக இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்கவில்லை. திமுக உறுப்பினர்கள் அனைத்து துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களில் பங்கேற்று பேசினர். அவையிலிருந்து 2 முறை வெளியேற்றமும் 15 தடவைக்கு மேல் வெளிநடப்பும் செய்தனர். கடந்த 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பேரவைக் கூட்டம் நடைபெறவில்லை. பின்னர் 14ஆம் தேதி முதல் தொடங்கியது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைகிறது. காலை 10 மணிக்கு கேள்வி நேரம் முடிந்ததும் பொதுத்துறை, திட்டம், வளர்ச்சி, சிறப்பு முயற்சிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு காவிரி நீரை தர முடியாது என கர்நாடக அரசு மறுத்ததை அடுத்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் இன்று கடையடைப்பு மற்றும் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர். மத்திய நீர்வளத்துறை செயலர் ஏ.பி. பாண்டே தலைமையில் காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலர் ஞானதேசிகன், பொதுப்பணித்துறை செயலர் பழனியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக மாநில தலைமை செயலர் கௌஷிக் முகர்ஜி தலைமையிலான அலுவலர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இது தவிர கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட முடியாது என உறுதியாக தெரிவித்தது. இதனால் கண்காணிப்பு குழு கூட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. கர்நாடகத்தின் முடிவால் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் இன்று ரயில் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதற்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 5,000 அதிகமான சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். முழு நேர அரசு ஊழியர்களாக அறிவித்து ஊதிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஊதியம், ஓய்வூதியம், பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் திடலிலிருந்து தலைமை செயலகத்தை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்ட அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனிடையே அரசுடன் பேச்சு நடத்த சென்ற சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதால் சத்துணவு ஊழியர்கள் தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். இதனிடையே சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சமூக நலத்துறை மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் வளர்மதியிடம் பேச்சு நடத்தினர். அவர்கள் அளித்த உறுதியின் பேரில் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து சத்துணவு ஊழியர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். சென்னையில் இன்று மீண்டும் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டம் பற்றி அறிவிக்கப்படும் என மாநில தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். மாலை 5 மணிக்கு எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக எங்களுடைய ஓய்வூதியம் போன்ற கோரிக்கையை ஒட்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாளை நான் பயில் அனுப்புகிறேன். அது சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர் தலைவரை அழைத்து உடனடியாக நான் அனுப்புகிறேன் என்று
வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை 5 மணி அளவில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் என்ற விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடர்வது சம்பந்தமாக மீண்டும் எங்களுடைய மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து 7 நாட்கள் தலைமறைவாக இருந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ சோம்நாத் பார்த்தி தில்லி துவாரகா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சோம்நாத் பார்த்தி கொடுமைப்படுத்தியதாக அவருடைய மனைவி லிபிகா மித்ரா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்க மறுத்த சோம்நாத் தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இது நிராகரிக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இதனை நிராகரித்து உச்சநீதிமன்றம் சரணடையுமாறு சோம்நாத் பார்த்தியை அறிவுறுத்தியது. இதனையடுத்து துவாரகா காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். பின்னர் அவரை கைது செய்த காவல்துறையினர் சிகிச்சைக்காக பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். Honorable Supreme Court has directed me to surrender. In compliance of the direction of Honorable Supreme Court, I am here to surrender. I was not running away from law. I was only availing the legal remedies guaranteed by the Constitution of India. அஸ்ஸாமில் நேரிட்ட படகு விபத்தில் 30க்கும் அதிகமானோர் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஸ்ஸாமின் காம்ரூப் மாவட்டத்தில் கோகோஹி ஆற்றில் நடைபெற்ற படகு போட்டியில் பங்கேற்பதற்காக சுமார் 200 பேருடன் விசைப்படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது என்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக பாலத்தின் தூணில் படகு மோதியது. இதில் நிலை குலைந்த படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுபற்றி தகவல் அறிந்த உள்ளூர் மக்களும் ஆற்றில் குதித்து பயணிகளை மீட்கும் பணியில் இறங்கினர். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பெரும்பாலான பயணிகள் நீந்தி கரை சேர்ந்ததாக தெரிவித்த மீட்பு படையினர் 30 பேரை காணவில்லை என கூறினர். இரவு நேரம் என்பதால் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 130 மில்லிமீட்டரும் ஒகேனக்கலில் 110 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேத சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ஜி கே வாசன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சேத சமுத்திர திட்டத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியின் ஒரு கட்டமாக தூத்துக்குடி சிலுவைப்பட்டியில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வாசன், மக்களின் மனநிலைக்கு ஏற்ப தமிழகத்தில் மது கடைகளை மூட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சுங்கச்சாவடி கட்டணங்கள் பாதியாக குறைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த வாசன், சேது சமுத்திர திட்டத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சேது சமுத்திர திட்டம் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டம். அதனை முறையே செய்யவில்லை. அதற்கு காரணம் யார் என்பதை ஆட்சியாளர்கள் நன்கு அறிவார்கள். எனவே இனிமேலாவது ஒரு காலக்கெடுவிற்குள் அந்த பணியை செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஈரோடு கனிராவுத்தர் குளத்தை தூர்வாரி நன்னீர் குளமாக மாற்ற 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோடு மாநகரின் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய கனிராவுத்தர் குளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் 44 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருந்தது. ஆனால் குளத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டடங்கள் மற்றும் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதால் தற்போது 13 ஏக்கராக குறுகியுள்ள கனிராவுத்தர் குளம் கழிவுநீர் குட்டையாகவும் மாறியுள்ளது.
இதனிடையே குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கனிராவித்தர் குளம் மீட்பு இயக்கத்தினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த குளத்தை தூர்வாரி நன்னீர் குளமாக மாற்ற 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாநகராட்சியில் உள்ள கனிராவித்தர் குளம் ஏரியை ரூ 10 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு புனரமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் ஏரியினை தூர்வாரி சுற்றிலும் கரையமைத்தல், ஏரியை சுற்றி வேலி அமைத்தல், மரக்கன்று நடுதல், நடைபாதை அமைத்தல் மற்றும் இதர பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தின்படி நடப்பு நிதியாண்டில் ரூ 4 கோடி செலவில் முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதனால் ஏரியின் அருகில் உள்ள இடங்களில் நிலத்தடி நீர் மட்டம் பாதுகாக்கப்படும். இதனிடையே தமிழக அரசின் அறிவிப்பை அடுத்து ஈரோடு கனிராவுத்தர் குளம் அருகே குளம் மீட்பு இயக்கத்தினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இது என்றும் தூர்வாரும் பணியை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். கனிராவுத்தர் குளத்தை மீட்க கோரி காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தது. இதனுடைய விளைவாக தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் கனிராவுத்தர் குளத்தை மீட்டு நன்னீர் குளமாக மாற்றி அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு போராட்ட குழுவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்கள் போராட்டத்தில் கிடைத்த மாபெரும் வெற்றியாக இந்த வெற்றியை நாங்கள் கருதுகிறோம். மதுரையில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற 11 மாநில விவசாயிகள் கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சங்க மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மதுரை தெப்பக்குளத்திலிருந்து ஒப்பிலா படித்துறை வரை விவசாயிகள் பேரணியாக சென்றனர். எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். 1 டன் கரும்புக்கு 3500 ரூபாய் வழங்க வேண்டும். கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த மாநாட்டில் 11 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர். கரும்பு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநாடு வலியுறுத்தியிருக்கிறது. 1 டன் கரும்புக்கு 4000 ரூபாய் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மாநில அரசுகள் விலையை பரிந்துரை விலையை அறிவிக்கிற உரிமையை மீண்டும் வழங்க வேண்டும். திருவள்ளூரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் நிலக்கரி சுமந்து செல்லும் பட்டை அறுந்து விழுந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பலியானார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் முதல் அலகில் நிலக்கரி அள்ளும் கன்வேயர் பெல்ட் அறுந்து விழுந்தது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தொழிலாளி பாபு என்பவர் அந்த இடத்திலேயே பலியானார். இது தொடர்பாக மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரியில் வீட்டின் கதவை உடைத்து 35 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத சிலர் திருடிச் சென்றுள்ளனர். கிருஷ்ணகிரி பாரிஸ் நகரைச் சேர்ந்த ஆசிரியை முத்துலட்சுமி வழக்கம் போல பள்ளிக்கு சென்றிருந்தார். பின்னர் வீடு திரும்பிய அவர் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 35 சவரன் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் திருடு போனது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் கிருஷ்ணகிரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளே வந்து பார்த்தாக்க மெயின் டோர் எல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா நகை பணம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பணம் வந்து 3 லாக்ஸு, நகை வந்து 35 பவுன் நகை. போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்ணோம், அவங்க வந்து எல்லாம் பார்த்தாங்க. கைலாதனுக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. உலக ரேபிஸ் நாளையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அருவங்காடு பகுதியில் ரேபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. இந்தியாவில் ரேபிஸ் நோய்க்கு ஆண்டுதோறும் 20,000 பேர் உயிரிழக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கால்நடை சேவை மையத்தின் சார்பில் பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டு கால்நடை பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தெரு நாய்களின் மூலம் ரேபிஸ் பரவுவது பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் ரேபிஸ் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்த சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. Over 50% happen in Asia, and big part of that, those Asian numbers come from India. Many of the people who die of rabies die at home. Hospitals might not have the people might want the child at home when they know there is no cure. You know, there are various reasons. Most of the deaths happen in marginal communities, and that is another, the socio-economic factors are there. ரெண்டு டாக் வச்சுருக்கோம். இங்கே ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்னா இங்கே தான் வருவோம். டாகுங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவையாவது வேக்சினேஷன் பண்ணணும். அப்போ தான் டாகும் நல்லாயிருக்கும்,
அங்க எந்த சீக்கம் வராமல் இருக்கும். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் திருப்பணியின் பொழுது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை ஒட்டி மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பழங்கால கோவில்களில் பயன்படுத்திய சந்தனம் அரைக்கும் கல், செக்கு, அபிஷேக பொருட்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் மேலும் அகழ்வாய்வு மேற்கொண்டால் அதிக அளவில் அரிய வகை பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். நிறைய பழங்கால பொருட்கள், அதாவது இதுக்கு முந்தின திருப்பணிகளின் போது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து இதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பழங்கால கல் செக்கு, பழைய யாளிகள், அப்புறம் உடஞ்சி போன சிற்பங்கள், அதுக்கப்புறம் அந்த கோமுகின்னு சொல்லக்கூடிய அந்த ஜலதாரை, இந்த மாதிரியான பழங்கால பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சேலத்தில் உள்ள அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவிலில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி அன்று பல்வேறு வகையான பூஜைகள், வெள்ளி மற்றும் தங்க கவச சாத்துப்படி வைபவம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சதுர்த்தியின் நிறைவு நாளையொட்டி விநாயகருக்கு இளநீர், பன்னீர், பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1008 லிட்டர் பால் அபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செவ்வாயில் மனிதர்கள் வாழ முடியும், நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் நீர் போடுவதை காட்டும் புதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதால் அங்கு மனிதர்கள் வாழ தேவையான சாத்திய கூறுகள் உள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். பூமியிலிருந்து சுமார் 22 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்ய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளன. இவை செவ்வாயில் இயற்கை அமைப்பு உள்பட பலவற்றை புகைப்படம் எடுத்து அனுப்பி வருகின்றது. இவற்றை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். செவ்வாய்க்கோளில் உள்ள பள்ளத்தாக்குகளிலும் சரிவுகளிலும் நீண்ட நீரோடைகள் இருப்பதை காட்டும் புதிய புகைப்பட ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதனால் செவ்வாய்க்கோள் இன்னமும் புவியியல் ரீதியில் உயிர்ப்போடு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகும். எனவே அங்கு மனிதர்கள் வாழ தேவையான சாத்திய கூறுகள் இருப்பதாகவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வில் மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. Solid rocket boosters are aluminum perchlorate. These observations from Mars Reconnaissance Orbiter are giving us a much better view that Mars has resources that are useful to future travelers. When you have water, you know, what's water? Hydrogen and oxygen. That's what we make rocket fuel out of. அமெரிக்காவில் நடைபெற்ற விமான சாகச பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் பால் போன்ஹோம் வெற்றி பெற்றார். உலக விமான சாகச சாம்பியன்ஷிப் தொடரில் ஒரு பிரிவான டெக்சாஸ் விமான பந்தய போட்டி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஃபோர்ட் வொர்த் பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விமானிகள் இதில் பங்கேற்று தங்கள் அசாத்திய திறமையை வெளிப்படுத்தினர். செயற்கை தூணுக்கு இடையே மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் விமானத்தை செலுத்திய அவர்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். விமான சாகச பந்தயத்தில் இருமுறை சாம்பியன் பட்டம் வென்ற உலகின் முன்னணி வீரரான பிரிட்டனின் பால் போன்ஹோம் 55.285 நொடிகளில் கடந்து வெற்றி பெற்றார். சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள தாய்வானை சூறாவளி புயல் தாக்க உள்ளதால் அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டில் மட்டும் இதுவரை 20 சூறாவளி புயல்கள் சீனாவை தாக்கியுள்ளன.
தற்போது புதிதாக உருவாகியுள்ள சூறாவளிக்கு டூஜ்வான் என சீன வானிலை ஆய்வு மையம் பெயரிட்டுள்ளது. தீவு பகுதிகளிலிருந்து மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூறாவளி புயல் இன்று மதியம் கரையை கடக்க இருப்பதால் மத்திய தைவான் பகுதியில் உள்ள பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பலத்த சேதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் ரயில் மற்றும் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டிகளுக்காக இரு நாட்டு வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு எதிராக 3 20 ஓவர் போட்டிகள், 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 4 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா அணி இந்தியா வந்துள்ளது. அக்டோபர் 2 ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் முதல் 20 ஓவர் போட்டி தொடங்குகிறது. டிசம்பர் மாதம் வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. இதனையடுத்து இரு அணிகளின் வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தென்னாப்பிரிக்க அணியின் பயிற்சியாளர் ரசல் டொமிங்கோ, இந்த கிரிக்கெட் போட்டித் தொடர் கடுமையான சவாலாக இருக்கும் என்றார். கேப்டன் மன்தீப் சிங் தலைமையிலான இந்திய ஏ அணியும் தென்னாப்பிரிக்க அணியும் டெல்லியில் உள்ள திடலில் இன்றைய பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்கிறது. We know India is going to be tough under the conditions. We know although they've got some new young players, those players are all still very good players and they've got some match winners in their sides. We know that they are going to be a tough challenge for us. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மறுசீரமைப்பு அவசியம், பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தல். இன்றுடன் முடிவடைகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர், 176 புதிய அறிவிப்புகள் வெளியீடு. காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடகத்துக்கு எதிர்ப்பு, டெல்டா மாவட்டங்களில் இன்று ரயில் சாலை மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் கைது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடியடி. வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.